வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 7th என்ன நாள்? பீர் டே, நேஷனல் பீர் டே. இது எங்க கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நாளை பத்தி இப்ப பார்க்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் டே. இன்னைக்கு ஏப்ரல் 7th, உலகம் ஃபுல்லா வேர்ல்டு ஹெல்த் டேவா இதை கொண்டாடுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948 உருவாக்கப்பட்டு இந்த நாளை வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவாக கொண்டாடலாம், அவேர்னஸ் மக்கள் வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கணும், அதுக்கான முயற்சி செய்யணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த வேர்ல்டு ஹெல்த் டே. பட் இதை பற்றி நான் சொன்னேன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான்னு சொல்லுவீங்க. ஸோ இதோட முக்கியமான நாள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர் டே யூஎஸ்ல வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1919 தான் அவங்களுக்கு இந்த பியருக்கான ஆல்கஹாலுக்கான இருந்த தடையை நீக்கி ஒரு புது ஃபெடரல் சட்டம் கொண்டு வந்துட்டு 3.5% வரைக்கும் ஆல்கஹாலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாக கூறப்படுகிறது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 7th பீர் டேவாக அந்த மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்த நாளை வந்து பியர் குடிச்சிட்டு அதை வந்து ஒரு பெரிய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக டீ காஃபிக்கு அடுத்ததாக குடிக்கப்படுகிற பானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீர் தான். இதுக்கு தனியாக அக்டோபர் ஃபெஸ்ட் பியர் திருவிழான்னு கூட நிறைய இடத்துல நடக்கிறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் 7th பீர் டே. January 1st நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தினமும் ஹிஸ்ட்ரி பற்றி தெரியறதுக்கு, முக்கியமான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.